சென்ட்ரல் பேங்க்ல நீங்க கோல்டு லோன் வந்து வச்சிருந்தீங்கன்னா அந்த கோல்டு லோனுக்கான அமௌண்ட்டை எப்படி வந்து சென்ட் மொபைல் ஆப்ல இருந்தே அமௌண்ட்டை வந்து பே பண்றது அப்படின்றத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளவு அப்படின்றத செட் பண்ணிடுங்க. சென்ட்ரல் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணதுமே அங்க வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மூணாவது லோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே லோன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சைட்ல சின்னதா ஒரு ஆரோ இருக்கும், அந்த ஆரோ நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பர் வந்து அங்க ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாம எவ்வளவு அமௌண்ட் வந்து லோன் இருக்கு அப்படின்ற அந்த டீடைல்ஸுமே நீங்க இங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அந்த அமௌண்ட் மேல ஜஸ்ட் கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும். கீழே நிறைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களோட அமௌண்ட்டு, உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இந்த இடத்துல வந்துருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களோட லோனுக்கு வந்து கட்ட போகிறீங்களோ, ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அமௌண்ட்டு கீழே. அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் அக்கௌண்ட் வந்துருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் ஷோ ஆகும், உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடணும். டூவில் வந்து உங்களோட லோன் அக்கௌண்ட், இப்போ நம்ம லோன் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பே பண்ண போகிறோம், லோன் தான் கட்ட போகிறோம். அதனால் வந்து இதில் டூவில் வந்து நீங்கள் லோன் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத வந்து என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரிமார்க்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, இதில் வந்து லோன் ரீபேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரிமார்க்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதுமே அந்த லோன் ரீபேமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். அப்படி டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து தெரியலனா, ஸோ அதை எப்படி வந்து ரீசெட் பண்ணி நியூ பாஸ்வேர்டு வந்து மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கேட்கும், ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். கீழே வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லோனுக்கு வந்து பே ஆகிடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ கட்டினதுக்கான இந்த ரிசிப்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட்மே வந்து பண்ணிக்க முடியும். சென்ட் மொபைல் ஆப்ல இருந்து எப்படி வந்து லோன் அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.